பிஜிஎம்ஏக்கு புதுசாக 3.5 அப்டேட் வரப்போகுது. அந்த அப்டேட்டில் ஒரு டிராகன் இருக்கு. அந்த டிராகனை ட்ரிக் யூஸ் பண்ணி இப்படி ஈஸியாக கில் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவும் சோலோவா டீமேட் சப்போர்ட் இல்லாமல் எப்படி கில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த அப்டேட்டில் என்னென்ன புதுசாக இருக்குன்னு பார்க்கலாம். சரி வாங்க, இந்த அப்டேட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எப்பயும் போல தான் ரெண்டு மெயின் ஈவெண்ட் இருக்குது, ஒன்று குவாரியில் இன்னொன்று ஃபவர் பிளானெட்டில். இதுக்கு முன்னாடி ஸ்டாப்லரில் கொடுத்துருந்தாங்க, இப்போ ஃபவர் பிளானெட்டில் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 குட்டி ஈவெண்ட் இருக்குது, இதில் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸில் குட்டி ஈவெண்ட் இருக்கும், இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேமரா மாதிரியும் கோவில் மாதிரியும் ரெண்டு இருக்குல்ல, இது என்னென்னு கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். இப்போ மெயின் ஈவெண்ட்டை பார்க்கலாம். மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி லூட் பாக்ஸ் நிறையா இருக்கும், இதில் லூட் கிடைக்கும், எடுத்துக்கோங்க. அப்புறம் நிறைய எனிமீஸ் இருப்பாங்க. நடு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் ஃப்ரீஸ் ஆகிருக்கும், ரைட் சைடில் ஒரு டைம் ஓடிட்டு இருக்கும். அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டிராகன் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அது கிட்ட போனீங்கன்னா நடு சென்டரில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நிறைய லூட் கிடைக்கும். ஆனால் ரீகால் கார்டு இருக்காது. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டில் ரீகால் கார்டே கிடையாது, ஆனால் 3 ரீகால் இருக்குது. அதை எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ மெயின் ஈவெண்ட்டில் இறங்கி செத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீகால் ஆகிடுவீங்க. அப்புறம் டிராகன் அடிக்க போனீங்கன்னா அங்கே எனிமிஸும் வருவாங்க. டிராகன்கிட்டயோ இல்லை எனிமிக்கிட்டயோ செத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீகால் ஆகிடுவீங்க. மூணாவது, அதுக்கப்புறம் கீழே வந்து எனிமிக்கிட்ட செத்துட்டிங்கன்னா உங்கள் டீமேட்டால் ரீகால் பண்ண முடியும். ஸோ மொத்தம் 3 ரீகால். இப்போ குட்டி ஈவெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். குட்டி ஈவெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு தூண் இருக்கும், அதில் இருக்க ஐஸை உடச்சிங்கன்னா அதில் ரெண்டு பாக்ஸ் இருக்கும், அதுக்கிட்ட போனீங்கன்னா லூட் கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்கும், இதெல்லாம் உடச்சிங்கன்னா உள்ள லூட் பாக்ஸ் இருக்கும், இதுலேருந்து லூட் எடுத்துக்கலாம். இதுதான் குட்டி ஈவெண்ட்டோட மேப்பு. இந்த மேப்பில் இந்த ஒயிட் கலர் கோடு போட்டிருக்கல, இதுதான் அண்டர் கிரவுண்டுக்கு போகிறதுக்கான வழி. அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நிறைய லூட் இருக்கும். மெயின் சென்டரில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுக்கிட்ட போனீங்கன்னா நிறைய லூட் கிடைக்கும். ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி மேப்பில் ஒரு லொக்கேஷன் இருக்குல்ல, அதுக்கிட்ட வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கிட்ட போய் நின்னீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிஸ் கொடுக்குற மாதிரி ஃபோர்ஸ் கொடுப்பான். நீங்களும் உங்கள் ஆளும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கோவில் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுக்கிட்ட போனீங்கன்னா நடு சென்டரில் ஒரு கிறிஸ்டல் இருக்குது, அதை உடச்சிங்கன்னா ஒரு டைம் மாதிரி ஒன்று ஓடுது. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் இருக்கும், அதை உடச்சிங்கன்னா இன்னொரு கிறிஸ்டல் வரும், திரும்ப அதை உடச்சிங்கன்னா இன்னொரு கிறிஸ்டல் வரும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் உடச்சிங்கன்னா லாஸ்ட்டில் உள்ளேருந்து ஒரு பாக்ஸ் வரும், அதுலேருந்து கொஞ்சம் லூட்டு கிடைக்கும். ஆனால் லூட்டு அந்தளவுக்கு இல்லை, சுமாராக தான் இருக்குது. இப்போ தோர் சுத்தியல் மாதிரி ஒன்று இருக்குல்ல, இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். இந்த சுத்தியில் கையில் எடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வால் மாதிரி கிரியேட் ஆகும். இந்த ஐஸ் வால் பார்த்த உடனே ஓகே பயங்கரம், டீமேட் நாக் ஆகிட்டாங்கன்னா இந்த வால் போட்டு காப்பாற்றலான்னு நினச்சேன். ஆனால் இந்த ஐஸ் வால் வேஸ்ட்டுங்க, ஷூட் பண்ணால் உடனே உடஞ்சிருது. அப்புறம் இந்த ஆப்ஷனை அழுத்தி பிடிச்சிங்கன்னா பெரிய ஐஸ் வால் கிரியேட் ஆகுது, அப்புறம் அதை ஷூட் பண்ணாலும் காணாமல் போயிடுது. ஆக மொத்தத்தில் இது வேஸ்ட்டுங்க. எனிமி ஷூட் பண்ணுறப்போ ஒரு 2 seconds வேணால் சேஃபாக இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த ஈட்டி மாதிரி இருக்குல்ல, இது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதை வச்சு டெலிபோர்ட் பண்ண முடியும், ரொம்ப தூரத்துக்கு இல்லை, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிக்க முடியும். ஷூட் பண்ணுறதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பறக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் எங்கே இறங்கணுமோ அங்கே எய்ம் செட் பண்ணிவிட்டு திரும்ப ஷூட் பண்ணுறதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே டெலிபோர்ட் ஆகிடுவான். அப்புறம் உங்களை சுற்றி ஐஸ் வால் கிரியேட் ஆகிடும், இந்த வாலும் அதே மாதிரி தான், ஷூட் பண்ணால் உடஞ்சிரும். இப்போது டிராகன் ஹவுஸ்க்கு எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு டிராகன் ஆன் வேணும். அது எங்கே கிடைக்குன்னா குட்டி ஈவெண்ட்டில் கிடைக்கும். குட்டி ஈவெண்ட்டில் அண்டர் கிரவுண்டில் நடு சென்டரில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் டிராகன் ஆன் கிடைக்கும். அதை எடுத்து யூஸ் கொடுத்தீங்கன்னா டிராகன் வீட்டுக்கு போகிறதுக்கான வழி ஓப்பன் ஆகும். என்டர் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்துடலாம். இங்கே செம்ம லூட்டு கிடைக்கும், அவ்வளோ லூட் இருக்குது. இங்கே எங்கே திரும்பினாலும் லூட்டாக தான் இருக்கும். இது டிராகன் ஹவுஸோட மேப்பு. நீங்கள் டிராகன் அடிக்க போகணுன்னா இந்த வழியாக தான் போகணும். இதுவே உங்களுக்கு லூட்டு மட்டும் போதுன்னா இந்த வழியாக போகணும். மொத்தம் 3 பிளேஸில் இறக்கி விடுவாங்க. நீங்கள் மட்டும் வரப்போகிறதுல எனிமீஸும் வருவாங்க. நீங்கள் இங்கே இறங்குனீங்கன்னா எனிமீஸ் ஆப்போசிட்டில் வருவாங்க. ஸோ டிராகன் அடிக்க போகணுன்னா இந்த வழியாக போகணும், லூட்டு வேணும்னா இந்த வழியாக வரணும். இங்கே வந்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உள்ள செம்ம லூட்டு இருக்கும். ஒரு ஆளுக்கு இல்லை, 4-5 ஸ்குவாடுக்கான லூட்டு இதுக்குள்ளே இருக்குது, அவ்வளோ லூட்டு இருக்கும். அப்புறம் நடு சென்டரில் ஒரு பாக்ஸ் இருக்கும், இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கேயாச்சும் ரீகால் கார்டு இருக்குமான்னு நினச்சிங்கன்னா இங்கேயும் இருக்காது. இந்த சீசனில் ரீகால் கார்டே கிடையாது, ஒன்லி லூட்டு தான். இப்போது டிராகனை எப்படி ட்ரிக் யூஸ் பண்ணி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிராகன் அடிக்கிறதுக்கு உங்கள் ஸ்குவாட்லாம் தேவையே இல்லை, நீங்கள் ஒரு ஆளே போதும், ஈஸியாக அந்த டிராகன் அடிச்சிடலாம். உங்கள் ஸ்குவாட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாக் ஆகிட்டு உங்களை ஹெல்ப் பண்ண கூப்பிடுவாங்க, கடைசியில் நீங்கள் தான் சாவீங்க, அவங்க தப்பிச்சிருவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த டிராகனை எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். உள்ளே என்ட்ரு ஆன உடனே டிராகன் பறந்துட்டு இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காமல் இந்த ஐஸ்லாம் உடைங்க. எதுக்காக இந்த ஐஸ்லாம் உடைக்க சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த டிராகன் அடிக்கிறப்போ கண்டிப்பாக புல்லட் காலி ஆகிடும். ஸோ நீங்கள் புல்லட் தேடி வெளியே போக வேணாம், இங்கேவே புல்லட்ஸ் அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் எடுத்துக்கலாம். இப்போவே உடச்சி வச்சிட்டிங்கன்னா டிராகன் அடிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும்.
இந்த டிராகனை இந்த கிறிஸ்டல் அடிச்சிங்கன்னா சீக்கிரமா செத்துரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கிறிஸ்டல் அடிக்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு டிராகனை விட்டு தள்ளியிருங்க. அப்புறம் மூமெண்ட்லயே இருங்க. ஸ்கோப் போட்டு அடிக்காதீங்க. டிராகனை உங்க எதிரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் நெக்ஸ்ட் என்ன அட்டாக் பண்ண போதுன்னு தெரியும். இப்போ டிராகன் எப்படி அட்டாக் பண்ணு சொல்றேன். அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சிருங்க. இது ஃபர்ஸ்ட் அட்டாக், பனியை மேலே துப்பும். துப்புறப்போ இங்கிருந்து ஓடிடுங்க. செகண்ட் அட்டாக் பண்ணுறப்போ ஒரு மார்க் மாதிரி வரும், அங்கிருந்து நவுந்து வந்துடுங்க. தேர்ட் டைம் அட்டாக் பண்ணுறப்போ அதேமாதிரி மார்க் வரும், அப்போ அங்கேருந்து ஓடி வந்துடுங்க. ஃபோர்த் அட்டாக் பார்த்தீங்கன்னா கையால் அட்டாக் பண்ணும், டிராகன் கிட்ட இருக்காதிங்க, தள்ளி வந்துடுங்க. ஃபிஃப்த் அட்டாக் பார்த்தீங்கன்னா இதுதான், ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணும். இதுலேருந்து வெளியே வந்துடுங்க. அப்படி வெளியே வர முடியலன்னா நீங்களும் ஜம்ப் பண்ணுங்கள், ஹெல்த் குறையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு 3.5 அப்டேட்டில் இருக்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நானும் எல்லா வீடியோலையும் 1K லைக் ரீச் பண்ண வைங்க ப்ளீஸ்னு கேட்டுட்ருக்கேன். ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோலச்சும் 1K லைக் போடுவீங்களா? தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் டிராகன் அடித்த வீடியோவை பாருங்கள்.